இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் 5 சைஃபை மூவிஸ் இன் த வேர்ல்டு, அதாவது உங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியான 5 சைஃபை மூவிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவட்டார். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவட்டார் எவ்வளோ ஒரு சூப்பரான சைஃபை மூவி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே சூப்பராக ஜேம்ஸ் கேமரான் வேற லெவலில் எடுத்துருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக ரிலீஸ் ஆகி அண்ட் வசூல் ரீதியாகவும் ரொம்பவே அதிகமாக இருந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருந்த ஒரு மூவி. சைஃபை அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு மனசில் வர படம் அவட்டார் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு புது உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிருப்பாரு நம்ம ஜேம்ஸ் கேமரான். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட IMDb ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.8 out of 10. இந்த படம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் ஃபேமிலி மூவி தாங்க. ரொம்பவே சூப்பராக அழகாக ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் த்ரில்லராக ரொம்பவே சைஃபையாக கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர். இன்டர்ஸ்டெல்லர் வந்து ரொம்பவே அட்வென்ச்சரஸ் மூவி, அதாவது அட்வென்ச்சரஸ் சைஃபை மூவியில் ஒன்று. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 8.6 out of 10. அண்ட் இந்த படத்தை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன். இந்த படம் ஆஸ்கர்க்கெல்லாம் நாமினேட் ஆகி நிறையா அவார்டு வாங்குச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னரில் ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் டீம் வந்து நாசாவிலேருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போய் டைம் ட்ராவல் வச்சு அழகாக கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பயங்கரமாக புரிய வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட. அண்ட் இந்த படம் அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படமும் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த படம் 2014 ரிலீஸ் ஆன படம். அண்ட் இந்த படத்தோட கேமரா ஒர்க் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்ட் எடிட்டிங் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்செப்ஷனுங்க. இன்செப்ஷனும் கிறிஸ்டோஃபர் நோலனோட படம் தான். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டி கேப்ரியோ. இவருக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்குங்க, அதுவும் இந்தியாவில். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சைஃபை ஆக்ஷன் மூவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு கனவுக்குள்ளே போய் கனவை களவாடுற விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அஃபீஷியலாக அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தை புரிய வைக்கிறதுக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சுவாரஸ்யமாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இவ்வளோ த்ரில்லராக ஒரு படத்தை யாருனாலே கொடுக்கவே முடியாது. அதுவும் இவ்வளோ சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை கிறிஸ்டோஃபர் நோலனால் மட்டும்தான் வந்து நம்ம பார்வைக்கு கொண்டு வர முடியும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் ஃபேமிலியோட பார்க்குற மூவி தாங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பராக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். யாராச்சும் இன்னும் பார்க்கலன்னா கன்ஃபார்ம் இந்த படத்தை பார்த்துருங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்க படம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பேசஞ்சர்ஸ். சைஃபை ரொமான்டிக் மூவி. இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் அஃபீஷியலாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7 out of 10. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்டால் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் மார்டன் டில்டம். இந்த படம் எந்த மாதிரியான கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ராவல் பற்றின கதை தான், அதுவும் ஸ்பேஸுக்கு போகிற மாதிரியான ஒரு கதை. அங்கே போகிறப்போ வந்து ரெண்டு பேர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுறாங்க, அதாவது அந்த ட்ராவல்லேருந்து தனியாக வந்துடுறாங்க. ஸோ ஒரு டிசாஸ்டர்னால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கதையாக போகும். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கும். கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே இந்த பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற படம் பிடிக்கும். படத்தோட டைமிங் ரொம்ப கம்மிங்க, 1 hour 56 minutes தான். அண்ட் இந்த படம் சுவாரஸ்யமாக ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டால் இதுவும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொமான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா சைஃபையில் ரொமான்டிக் மூவியில் இது பெஸ்ட்டான ஒரு மூவி. லாஸ்ட்டு நம்மளோட லிஸ்ட்டில் ட்ரான்ஸெண்டன்ஸ். ஜானி டெப் யாருக்காச்சும் பிடிக்காதுன்னு சொல்லுவோமா, அவர் நடித்த படம் தாங்க. இந்த படம் வந்து ஒரு கோடிங் அண்ட் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றியெல்லாம் நிறையாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைஃபை ரொமான்ஸில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்ட்ராடினரியாக ஜானி டெப் வேறு லெவலில் நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து IMDb ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.2 தான். அதாவது இது ஒரு அண்டர் ரேட்டட் மூவின்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலி ஃபிஸ்டர். இந்த படம் அமேசான் ப்ரைமில் அஃபீஷியலாக அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஜானி டெப்பை சுற்றி தான் இருக்கும்.
அதாவது அந்த ஹீரோவை சுற்றி தான் இருக்கும். அதில் வந்து டார்க் அண்ட் ஹிடன் மோட்டிவ்ஸ் நிறையாவே இருக்குங்க. மெட்டாஃபர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான படமாக தான் இருக்கும். இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமான்னு கேட்டால், இந்த படத்தை கன்ஃபார்ம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஒரு புது நாலேஜை கொடுக்கும். இவ்வளோதாங்க வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் 5 சைஃபை மூவிஸ். எல்லோரும் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சைஃபை மூவிஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு அதனோட ரிவ்யூஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பல சுவாரஸ்யங்களான சினி நியூஸ், மூவி ரிவ்யூஸ் அண்ட் வெப்சீரிஸ் நியூஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மென்ஸ் டிவி.